Hello viewers, welcome back to Lavana Plate. In our channel, we have a traditional style of chicken gravy. I have 1/2 kilo chicken. I have 1/4 spoon of soap, 1 spoon of inji pound, 2 spoon of seeragathool, 2 spoon of karathool, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிய பொடியா நறுக்கி எடுத்துர்க்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கொத்து மல்லி இலை ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி எடுத்துர்க்கேன் இப்போ கடாயில 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துறங்க சோம்பு சேர்த்துறங்க இப்போ இதிலேயே கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் இதையும் சேர்த்துறங்க வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த அளவு நல்லா வதங்கனதும் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கேன் கூடவே 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க இஞ்சி பூண்டில இருக்க பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கனதும் தக்காளி சேர்த்துடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா அரைஞ்சு எடுத்துக்கேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த அளவு நல்ல தக்காளி மசிஞ்சு வந்ததும் நம்ம சீரகத்தூள் சேர்த்துடலாம் 2 ஸ்பூன் சீரகத்தூள் 2 ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க மசாலால இருக்க பச்சை வாசனை போற அளவு நல்லா வதங்கணும் இப்போ இதிலேயே உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதல சிக்கன் சேர்த்துடலாம் Chicken சேர்த்துட்டு மசாலா சிக்கன்ல படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதல ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன் தண்ணி ಜಾஸ்தி சேர்க்க வேண்டாம் ஏன்னா சிக்கன்லயும் தண்ணி வீணும் அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடிடுங்க ஒரு 15 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல நல்லா குக்க ஆகட்டும் இப்போ சிக்கன் உருளைக்கிழங்கள நல்லா வெந்திருச்சு இப்போ மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது ஒரு ஈஸியான ரெசிபி and அதே டைம்ல செம்ம டேஸ்டியான ரெசிபியும் கூட chapathi, sadam, idly, dosa, இதெல்லாத்துக்குமே நல்ல மேட்சிங்கா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and thanks for watching